வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, AD3391 டேட்டாபேஸ் டிசைன் அண்டு மேனேஜ்மெண்ட், இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் ஒனில் இந்த க்வெஸ்சன் வந்தே தீரும், ஆர்கிடெக்சர் ஆஃப் டிபிஎம்எஸ். இது வந்து தியரி க்வெஸ்சன், ஓகேங்களா. இன்னொன்று ப்ராப்ளம், ER டயக்ராம். ஒரு ER டயக்ராம் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை வந்து ER டயக்ராமுக்கு மாற்றி நம்ம வரைஞ்சி காட்டணும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல்லே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ER டயக்ராம் தான் இங்கே பண்ணணும். ஸோ இது வந்து ப்ராப்ளம். நீங்கள் ஃபஸ்ட் ஒன் தரோவாக படிச்சுக்கோங்க, செகண்ட் ஒன் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 2, இதில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். DDL கமெண்ட், DML கமெண்ட், DCL கமெண்ட். ஒன்றும் இல்லை, அந்த கமெண்ட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொரி மட்டும் படிச்சுக்கோங்க போதும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இதில் இருக்கிற கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன கொரிஸ். ஜாயின்ஸ் அண்டு டைப்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கனா தான் இதில் 13 மார்க் எடுக்க முடியும், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் இந்த சப்ஜெக்டு. கொரி படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். எப்படி அந்த சின்டாக்ஸ் படிச்சுன்னு ஈஸியாக எழுதிடலாம், நீங்கள் ஓனாகவே எழுதலாம் சின்டாக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா. ஸோ இந்த கமெண்ட்ஸ் கவனிங்க, நான் சொல்லிட்டு ஹெட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஹெட்டிங்ஸ்குள்ளே இருக்கிற கொஷின்ஸே கூட கேட்கலாம், அதனால் இந்த ஹெட்டிங்ஸ் கொடுத்து அதுலேருந்து வரலன்னு சொல்லக்கூடாது, இதுலேருந்து வந்தே தீரும், ஓகேங்களா. நீங்கள் படிக்கிறது தான் இருக்குது கிளியராக. நெக்ஸ்ட் யூனிட் 3, இந்த நார்மலைசேஷன் மட்டும் படித்தாலே போதும், கொஷின் வந்தே தீரும் இதில், ஓகேங்களா. கொஷின் நல்லா உருப்படியாக படிங்க, எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நார்மலைசேஷனில். நெக்ஸ்ட் யூனிட் 4, லாக்கிங் ப்ரோட்டோக்கால், அதனுடைய 2-phase லாக்கிங் ப்ரோட்டோக்கால் டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 2 யூனிட் வரைக்கும் தான் அந்த ப்ராப்ளம்ஸ் மாரி இருக்கும், 3rd, 4th, 5th தேரி தான். நீங்கள் அப்படியே எழுத படித்தாலே போதும், லாக்கிங் ப்ரோட்டோக்கால், சீரியஸபிலிட்டி, கன்கரன்சி கண்ட்ரோல், இது மூணுமே கூட வந்துடும். ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக வந்தே தீரும், 13 மார்க் எடுத்துடலாம், ஓகேங்களா. உங்கள் லக்காக தான் எக்ஸ்ட்ரா வந்து சாய்ஸ் விடுற மாதிரி இருக்கும். யூனிட் 5, நோ எஸ்கியூஎல், அதனுடைய டைப்ஸ், கேப் தியரம், அப்புறம் ரா டேட்டா, ரா டைப்ஸ் என்ன, யூசர் டிஃபைன் டைப்ஸ் என்ன, சப் டைப்ஸ் என்ன, சூப்பர் டைப்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி க்வெஷ்சன்ஸ், இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக 5th யூனிட் மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது பார்ட் சி வரும், EER டு ODB ஸ்கீமாவுக்கு மாத்திர அந்த ப்ராசஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், சில தியரி மாதிரி இருக்கும், ஓகேங்களா. மாங்கோ டிபி டேட்டா மாடல் அண்டு க்ரூட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே தான் வந்து கேஸ் ஸ்டடியில் கேட்பாங்க, ஓகேங்களா. தரவாக படிச்சுங்க, கண்டிப்பாக வரும். ஸோ ஓகேங்களா, நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.